ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் வீரரான மகேந்திர சிங் தோனியோட கையுறை விவகாரத்துக்கு தற்போது ICC ரொம்ப ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாது அந்த சின்னத்தை அவங்க நீக்கல அப்படின்னா கடுமையான விளைவை எதிர்நோக்கம் இருக்கும் அப்படின்னு அவங்க BCCI ரொம்பவே கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இங்கிலாந்தில் நடக்கும் உலக கோப்பையில இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தன்னுடைய கிளவுஸ்ல ஒரு இந்தியாவின் ராணுவத்தை சேர்ந்த ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டு அதை அணிந்து கொண்டு விளையாண்டாங்க. இது வந்து விளையாட்டு விதிமுறைக்கு புறம்பானது, இதை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு ICC கோரிக்கை வச்சாங்க. அந்த சின்னம் என்ன அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இந்திய ராணுவத்தின் பேராசூட் படையில் லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற ஒரு பதவியை வகிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதற்காக அவருக்கு ஃபாலிட்டான் பேட்ச் அப்படிங்கிற அந்த சின்னம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சின்னத்தை தான் அவர் தன்னுடைய கையுறையில பொறிச்சு விளையாடி வந்துட்டு இருக்காரு. ICCயோட விதிமுறைப்படி ஒரு நாட்டின் மதம் மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்த எந்த ஒரு குறியோ அவருடைய அணியும் உடை மற்றும் எந்த ஒரு இடத்திலையும் பொறிக்கப்படக்கூடாது. அந்த விதிமுறையை மகேந்திர சிங் தோனி மீறி இருக்கிற காரணத்துக்காக அதை உடனே அகற்ற வேண்டும் அப்படின்னு ICC கோரிக்கை வச்சாங்க. இருந்தாலும் BCCI வந்து மகேந்திர சிங் தோனிக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. ICCயோட எந்த விதிமுறையும் மகேந்திர சிங் தோனி மீறவே இல்லை. அதே போல இந்த உலகக்கோப்பைக்கான ஒப்பந்தத்துல இது பத்தி நாங்க ஏற்கனவே தெளிவா தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் தற்போது இந்த விசாரணைக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ICC இந்த சின்னத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்னு BCCIயோட கோரிக்கை நிராகரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாத அடுத்த போட்டியில தோனி அந்த கையுறையோட விளையாண்டாரு அப்படின்னா கடுமையான விளைவை எதிர்நோக்கம் இருக்கும் அப்படின்னு கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதற்கு BCCI இன்னும் எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்கவே இல்லை. அதே போல உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவா குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாளை நடக்க இருக்கும் உலகக்கோப்பை போட்டியில இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அந்த இரண்டு அணிகளும் வந்து மோத போறாங்க. இதுல மகேந்திர சிங் தோனி அந்த கையுறை அணிந்து விளையாடுறாரா அப்படி இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.